தங்கம் இருங்க. ஆ, உன் கடமையாடி தங்கம், அம்மாக்கு ஹெல்ப் செய்யறது. இருங்க. அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மார்னிங்லேருந்து உங்களுக்கு நைட் வரைக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து போர் அடிக்காமல் போகும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 3 ரெசிப்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சதுமே வந்து மோஸ்ட் எப்பயுமே வந்து பால் தான். அது வந்து இப்போ நான் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து பால் இல்லைன்னு, நான் எப்பயுமே காஃபி தான். அது வந்து நான் ஆல்ரெடி விலாக்ஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அதுவும் எனக்கு காஃபி அப்படின்னாலும் இந்த ஃபில்டர் காஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்போ போட்டு தான் நான் குடிப்பேன். ஸோ வந்து நான் ஃபில்டர் காஃபி வந்து போட்டுட்டு அந்த ஃபில்டர் அந்த என்ன சொல்கிறது டிகாஷன் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உடனே போட்டு தான் குடிப்பேன். நான் அதை போட்டு வச்சு கூட குடிக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் அந்த டிகாஷன் போடுறத போட்டுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நான் வச்சுருக்க ஒரு 5-6 செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு டிகாஷன் ரெடி ஆகிரும். அதோட பாலை காய வச்சு ஒரு எப்படி சொல்கிறது 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தான் காஃபி குடிப்பேன். ஏன்னா இந்த டைமில் காஃபி குடிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால, என்றைக்காவது குடிக்கிறது அப்படி குடித்தாலும் 1/2 டம்ளருக்கு கம்மியாக தான் குடிப்பேன். பட் வந்து அது குடித்தா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. இசாசத்தா வந்து டீ, அப்புறம் அம்மா வந்து கொத்தமல்லி காஃபி அந்த மாதிரி, அவங்க ஹெர்பல் காஃபி ஹெர்பல் டீ தான் குடிப்பாங்க. ஸோ எல்லாம் வந்து அந்த காலையில் நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த பால்கனியில் இருக்கிற 4-5 பிளான்ஸை பார்த்துக்கிட்டு குடித்து முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக டிஃபனுக்கு போயிடுவோம். என் அம்மா தான், இப்போ வந்து நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அம்மா தான் செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து நானும் இசாஸ்மாவும் வந்து கிளாஸ்க்கு வந்துடுவோம். அன்னைக்கு வந்து நான் டிஃபன் வந்து ரெசிபி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நானும் போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு காலையில் வந்து குழிப்பணியாரம் தான் நாங்கள் வந்து செய்யலாம், டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சது. இது வந்து மொதல் நாள் நைட்டு ஆட்டி வச்ச மாவு. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள், அம்மா காட்டுவாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பொங்கி வந்திருக்கணும், கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பணியாரம் நல்லாயிருக்கும். இந்த பச்சரிசியும் போட்டு ஆட்டுது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக வரும் பணியாரம். அதுக்காக பச்சரிசியும் போட்டு ஆட்டுவாங்க. நீங்கள் நார்மல் தோசை மாவில் போட்டிங்கனாலும் பணியாரம் வரும், ஆனால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. எங்கள் வீட்டில் இப்போ பணியாரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இனிஷியலாக நீங்கள் வந்து அந்த பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு மாவு ஆட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து நார்மலாக நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த பணியாரத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அது டேஸ்டியாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் ரெசிப்ட் அந்த குழி பணியாரங்கும் போது ஆயில் இந்த அளவுக்கு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது தான், ஏன்னா அந்தளவுக்கு அது டேஸ்டாக இருக்கும். Thank you.
இப்போ பாருங்கள் வந்து கீழே வந்து வெந்துருச்சு, இப்போ திருப்பி விடுறாங்க. இப்போயும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அது க்ரன்ச்சியாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஷேப் கொஞ்சம் கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ சூப்பரான அன்றைக்கி டிஃபன் வந்து எங்களுக்கு பனியாக இருந்தால். இதோட சைட் டிஷ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ இன்னொரு செட் திருப்பிட்டாங்க பார்த்தீங்களா, திருப்பினதுக்கு அப்புறமும் இதுலேயும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து இது சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அப்படியே மயக்கமாக கலக்கமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து வீட்டில் தான் இருக்கேன், நான் வந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது, எங்கேயும் போகிறது இல்லை. அது நான் வந்து இந்த பணியார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்காகவே நான் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டேன். இதுக்கு வந்து மெயினான ஒரு ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சட்னியும் இந்த தேங்காய் துருவலும் தான். இந்த தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலோட இந்த சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக தனி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சட்னி, சட்னிக்கு வந்து இந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக வச்சு பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இந்த அரைச்சி செஞ்சீங்க இந்த சட்னினா அது வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து நான் கன்சீவாக்கறனால இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி நாங்கள் நார்மலாகவே பச்சை மிளகா பெருசாக ஆட் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ வந்து இதுதான் இதோட மெயினான சைட் டிஷ்ஷு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து பா கிருகிருன்னு வந்துடும். அதனால் அம்மா இருக்கும்போதே இந்த ஐட்டம்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு டிஃபன் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி டிஃபன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட், அதாவது வீட்டுக்கு உள்ளே வந்து வைக்கலாம் ஒரு பிளான்ட், நாங்கள் அந்த வாண்டரிங் ஜார் இருக்குது பார்த்திங்களா, வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்து கட் பண்ணி கீழே ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இந்த சைக்கிள் இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் ஒன்ஸ் அப்பான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மாலில் வாங்கிட்டு வந்தது. ஸோ அதில் வந்து அது அந்த ஃப்ளவர் பாட்டை வச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுக்கேற்ற அளவுக்கு தான் அந்த ஃப்ளவர் பாட்டு அந்த வாட்டர் பாட்டிலையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ என்னால் அதுக்கு வந்து இந்த இதுக்கு சாயில் நிரப்புறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நீ என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த அளவு போடு தங்கம், இல்ல நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது வரைக்கும் போடு, நான் அதோட பிளான்ட் வச்சிடறேன். அப்புறமா மறுபடியும் அது பிளான்ட்டுக்கு மேலே போடுவீங்க. போடும்போது அந்த பாட்டில வந்து இதுக்குள்ள வச்சு போடுங்க. அப்படி போடுங்க, கொஞ்சம் போட்டிங்கன்னா அம்மாட்ட கொடுங்க. வாழ்க்கை நீல அது அந்த மண்ணெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டோன்னா காலி ஆயிடும். மண்புழு செத்து இருக்கு. மண்புழு இருந்ததுன்னா நல்லதுதான். ஆமா, என்னடா இவ்வளோ அள்ளி போடுற, இத்தினூண்டு தான் போட்டிருக்கேன் இங்க பாருறாடே, நல்லா அள்ளி போடுறா. அருவறுப்பா இருக்கா அம்மா போட்டா? இருங்க தங்கம், தங்கம் இருங்க. உன் கடமையாடி தங்கம் அம்மாவுக்கு ஹெல்ப் செய்யறது. இருங்க அம்மா இல்லை பிளான்ட் வச்சு கொடுக்குறேன், இங்கே வாங்க எந்திரிங்க. என் பிள்ளை எனக்கு சொன்ன மாதிரி அவரோட கடமையை அவர் முடிச்சுட்டு அடுத்த கடமை வந்து நான் இது கட் பண்ணுறதுனால அவரே இந்த வீடியோவை எடுத்தார். பார்த்தீங்களா பாதி வீடியோ தான் இருக்கும், பாதி வந்து அவர் விரல் தான் இருக்கும். ஸோ நாங்கள் புது விதமாக வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வாண்டரிங் ஜாஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹேங்கிங் இந்த கீழே வரைக்கும் வடிஞ்சு வர மாதிரியான செடி தான் இது. பட் இதில் நான் வைக்கிறது வந்து அப்படி ஒரு புஷ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு மண் போட்டு அதுக்கு மேலே எல்லா பிளான்ஸையும் இந்த கட் பண்ண பிளான்ஸ்லாம் வச்சு மீதி மண்ணையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த பாட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் எந்த அளவுக்கு எதில் ஒரு பாட்டில் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சைஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவோ சின்னதாகவோ இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது. ஸோ அது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. இது வந்து நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ வச்ச உடனே என்னால் வீட்டில் வைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆகுது வெளியில் வச்சு தான் வைக்கணும். அதே மாதிரி இது வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து வாட்டர் பண்ணனா போதும் இந்த செடிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக மண் வந்து கீழே அந்த தண்ணி வடிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாட்டில் நம்ம வைக்கிற பாட்டிலே வச்சு வச்சிடாதீங்க, தனியாக எடுத்து வச்சு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். இது இன்னும் நல்லா புஷ் மாதிரி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஃபைனல் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு போயிட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் 65 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அம்மா தான் செஞ்சாங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட இது வந்து சில்லி, ரெட் சில்லி பவுடர். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து லெமன் வந்து உங்களுக்கு இந்த இப்போ ஒரு 1/2 lemon அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து என்னென்னா கேப்சிகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 hoursக்கு இல்லை ஒரு 1 hourக்காவது நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே லஞ்செலாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் தான் அது வந்து க்ரன்ச்சியாக நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் பொறிக்கிறதுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு இந்த தொழுகிறது, ஓதுறது, சாம்பார் வச்சு சாதம் வடிக்கிறது அந்த வேலையில் அந்த கேப்பில் முடிச்சுருவோம் நாங்கள். இப்போ பாருங்கள் 2 hours ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா ஊறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா ஆயில் ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஃபைனலாக இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எப்போ பொறிக்க போகிறீங்களோ அந்த ஸ்டேஜில் பச்சரிசி மாவை ஆட் பண்ணி பொறிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும், உதிராமையும் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும் இதில் வந்து எந்த கொஞ்சம் கூட மசாலா பிரியலை, தனியாக வரல, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடய ஃப்ளேவரும் இதில் சேர்ந்து வரும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஈவினிங் டைம் வந்து எப்பயும் போல ஒரு லெஷராக காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு நல்லா ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு டின்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் அதுக்கு சட்னி தான். அந்த சட்னி ரெசிபி வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலேனா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது ஒரு 6-7 அளவுக்கு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 4 மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய். இதில் வந்து என்னென்னா வரமிளகாய் பதிலாக கண்டிப்பாக பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எப்பயும் நம்ம தாளிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து சாப்பிடுங்க.
இது வந்து மெயினாக இட்லிக்கு வந்து செம்ம ஒரு சைட் டிஷ் இது இந்த சட்னி. டின்னர் வந்து இட்லி இந்த ஃபேவரட் சட்னியோட ஓவர் ஆயாச்சு. ஸோ டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் அந்த பால்கனியில் ஒரு 10 minutes ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து தான் நான் எப்பயுமே படுப்பேன். அது என்னமோ இருக்கிறது வந்து ஒரு 10 plant தான், ஸோ நீ வந்து இருக்கிறதே இவ்வளோ தானே அப்படிலாம் கேட்கக்கூடாது, இருக்கிறத வச்சு தான் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப் வ்ளாகு. இன்றைக்கி வந்து நான் எந்த வேலையும் செய்யலை, வீடியோ எடுத்ததை தவிர நான் எந்த வேலையுமே செய்யலை. அந்த செடி வந்து நான் கட் பண்ணி அதுக்கு கூட என் பையன் தான் ஹெல்ப் பண்ணான். ஸோ இருந்தாலும் என் டே இன் மை லைஃப் ஃப்ளாக் எப்படி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த டைமில் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.